வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு வந்து பொங்கல் நாள். ஸோ நம்ம எல்லோரும் ஜாலியாக சக்கரை பொங்கல் பண்ணி சாப்பிடணுமா? நேற்றுக்கு போகியில் நீங்கள் வந்து எல்லா பழைய சாமான்லாம் தூக்கி எரித்து நல்லா புகை வராமல் அதை குளித்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா புகை வரக்கூடாதுன்னு கவர்மெண்ட் ரூல் போட்டுருவாங்க, நமக்கு உடம்பு நல்லதில்லை. ஸோ இன்றைக்கி வந்து பொங்கல் பண்ணியாச்சு. நான் வந்து சின்ன குழந்தையில எங்கள் பாட்டி பண்ணுறத பார்த்துருக்கேன், உள்ள அடுப்பில் தான் பண்ணி பார்த்துருக்கேன். பட் நான் எப்படி பண்ணுவேன்னா, என் ஹாஸ்டலில் 250 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரெண்டு பெரிய வெங்கலப் பானை எங்கள் வீட்டு படிக்கட்டு கொல்லப்புறம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல ரெண்டு விறகு வச்சு ஒரு பானை வந்து அந்த மண்ணில் உள்ள ஒரு அடுப்பை வச்சு ரெண்டு பானை வச்சு கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி இவ்வளோ தண்ணி, இவ்வளோ பால், இவ்வளோ ஏலக்காய், இவ்வளோ முந்திரி பருப்பு, இவ்வளோ குங்குமப்பூ எல்லாம் அந்த மாதிரி, பச்சைக்கற்பூரம் இவ்வளோ, தேங்காய் இவ்வளோ, தேங்காய் துருவினது இவ்வளோ, அந்த மாதிரிலாம் கேல்குலேட், வெல்லம் இவ்வளோ, அப்படி எல்லாமே கேல்குலேட் பண்ணி ரெண்டு பானையில் நிறைய ரெண்டு பாட்டில் கீயை கொண்டு வந்து வச்சுட்டு 4 பேரை ஹெல்ப்புக்கும் வச்சுட்டு அங்கே கலரி கலரி சக்கரை பொங்கல் ரெண்டு பானை ஃபுல்லாக பண்ணி ஒரு பானையை சுட சுட அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவேன், கூட தொன்னையும் ஸ்பூனையும் அனுப்பிச்சிடுவேன். ஸோ எவ்ரிபடி என்ஜாய் பொங்கல் இசை. மேடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இன்னொரு பணம் வீட்டுக்கு சுவாமி முன்னால் நைவேத்தியம் பண்ணிவிட்டு எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிச்சிடுவோம். ஸோ அந்த விதத்தில் தான் நான் பொங்கல் கொண்டாடுறது. ப்ரீவியஸ் டே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் தூக்கி எரிஞ்சிடணும், எல்லாம் புதுசாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிக்கிறது. பட் எல்லாத்தையும் போட மனசு வருதில்லை, அதுக்கு ஒரு கதை அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் மாட்டு பொங்கல், அஃப்கோர்ஸ் எங்கள் வீட்டில் எப்போதுமே நிறையா மாடு இருக்கும், குழந்தையிலேருந்து பார்த்துருக்கேன். அதுக்கு அந்த கொம்புக்கு வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் நல்ல மாலையெல்லாம் போட்டு புது வேஷ்டி மாதிரி அதுக்கு போட்டு எல்லாம் பண்ணி மாட்டுக்கார வேலைன்னு சொல்கிறது அவனுக்கு வந்து எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணுவோம், ரொம்ப ஜோராக கொண்டாடுவோம். எப்போதுமே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற மட்டும் நாங்கள் வந்து வீட்டு பசும்பால் தான் குடிச்சு சாப்பிட்ருக்கோம், வெளியில் பால் வாங்கினதே இல்லை, வீட்டு வெண்ணெய் வீட்டு நெய் அப்படி தான் வளர்ந்துருக்கோம் நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து எல்லோரும் நல்லா ஜாலியாக பொங்கல் பண்ணி சர்க்கரை வியாதி உள்ளவங்க கொஞ்சம் குறைச்சி சாப்பிடுவீங்களா? ஏன்னா குறைச்சி சர்க்கரை போட்டுப்பீங்களா? வாட் எவர் இஸ் வெல்லம், வெள்ளை வெல்லம், டார்க் வெல்லம், டிஃப்ரெண்ட் கலர் பொங்கல் இருக்குது. உங்கள் வீட்டில் எப்படியோ எங்களுக்கு வந்து டார்க்குக்கும் வெள்ளைக்கும் நடுவில் இருக்கும். இந்த பொங்கலோட ஒரு இது வந்து உங்கள் கரும்பு, நிறைய கரும்பு ரோட்டில் மாடு அந்த மாடு வண்டியில் நிறைய கரும்பு போகும். டெஃபினட்டாக நான் ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு ரெண்டு கோவிலுக்கு எனக்கு ரெண்டுன்னு வாங்கி வச்சுப்போம். அதை யாராவது நறுக்கி கொடுப்போம், வச்சு பார்த்து பூஜை பண்ண அழகாக தான் இருக்கும். பட் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கும்போது சம்படி அதை நறுக்கி கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்கள ஒரு டப்பா நிறைய லஞ்சுக்கு ஹாஸ்பிட்டலில் கரும்பை நறுக்கி நறுக்கி வைப்பாங்க, அதை கடைசியை கடைச்சியை சாப்பிட்டு துப்புறது ஒரு தனி ஆனந்தம். அந்த ருச்சி வாயில் ஊறுறது, அந்த கரும்போட சாறு ஊறுறது ஒரு தனி இன்பம். ஸோ எல்லோரும் மறக்காமல் கரும்பு சாப்பிடுங்க. நான் சொன்ன மாதிரி கடிச்சு கடிச்சு சாப்பிட்ணும். கலர் கலராக கோலம், உங்கள் வீட்டு கோலம் நன்னா இருக்காடி, எந்த நன்னா இருக்காடி, அதுவும் நீங்கள் அந்த மயிலாப்பூர் கோயில் போனீங்கன்னா ரோடு ஃபுல்லாக கோலம் தான் இருக்கும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்டு அந்த மாதிரி மாவில் தோரணம் பட்டி ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு இது அழகான கலையை வந்து மேலும் மேலும் நம்ம மேம்படுத்துறது பொங்கலுக்கு ஒரு நல்ல அம்சம்னு சொல்லுவேன். ஸோ எல்லோரும் என்ஜாய் பொங்கல். ஸோ பொங்கலோ பொங்கல், ஹாப்பி பொங்கல் டு ஆல் ஆஃப் யூ. ஓகே, என்ஜாய்.